ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பீஸ் இஞ்சி இதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா கொறை குற நரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம போட்டு நான் நல்லா தாளிக்கும் போது நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அதெல்லாம் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதுக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம் கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்துலேயே வந்து பேன் வச்சுருக்கேன் பேன் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அந்த சூட்டெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க அதனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரைச்சி கையில் எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன் இன்றைக்கி வடகம் போட்டு தாளிக்கிறதுனால நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இலை ரெண்டு எடுத்து போட்டுக்க போகிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக வதங்கி இருக்கு இல்லையா இந்த டைமில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு அதனால் நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கேன் இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா smash ஆன பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்ண பிறகு அதுக்கப்புறமா குளம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து கொதித்து அது வந்து நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குளம் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் சுண்டி இருக்குன்ட்டு இந்த டைமில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு மீன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மீனை வந்து பொறுமையாக எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸ்பீடாக ஆட் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த இதுலேயே வந்து அது வெந்துடும் மீன் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது பிடிச்சிருந்தா இந்த மீன் குளம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க